Welcome to the lecture series of numerical methods. இன்னைக்கு இந்த வீடியோவில் சிம்சன்ஸ் 1/3 ரூல் பார்க்கலாம். சிம்சன்ஸ் 1/3 ரூல் வந்து நியூமரிக்கல் இன்டக்ரேஷனில் வருது, சரிங்களா? ரூல் என்னென்னா, இன்டக்ரல் எக்ஸ் நாட் டு எக்ஸ்என் எஃப் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் பை த்ரீ ஒய் நாட் ப்ளஸ் ஒய்என் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு ஒய் ஒன் ஒய் த்ரீ எக்ஸெட்ரா ஒய்என் மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ இன்ட்டு ஒய் டூ ப்ளஸ் ஒய் ஃபோர் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் ஒய்என் மைனஸ் டூ. இந்த ரூல் மட்டுமே வந்து 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க, ரைட்? சிம்சன்ஸ் 1/3 ரூல்னால் நீங்கள் இந்த எழுதணும். ஸோ ரூல் பார்த்தீங்கன்னா, ஹெச் பை த்ரீ ஒய் நாட் ப்ளஸ் ஒய்என் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு ஆட் ஈவினேட்ஸ் அண்டு டூ இன்ட்டு ஈவன் கோஆர்டினேட்ஸ், சரிங்களா? ஃபார் அப்ளைங் த சிம்சன்ஸ் ரூல், த ரேஞ்ச் ஷுட் பி டிவைடட் இன்ட்டு ஈவன் நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ். ரேஞ்ச் எப்படி டிவைட் ஆகி இருக்கணும்னா, ஈவன் நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், சிம்சன்ஸ் ரூலை அப்ளை பண்ண முடியும். அடுத்தது எரர் இன் சிம்சன்ஸ் ரூல், த எரர் இ இஸ் லெஸ் தென் மைனஸ் ஹெச் பவர் 4/180 இன்ட்டு பி மைனஸ் ஏ. எரர் இந்த சிம்சன்ஸ் ரூல்னு கேட்டால் இதை எழுதணும். இதுவே 2 மார்க் கொஸ்டின் தான். அதே மாதிரி எரர் எழுதுனா கண்டிப்பாக என்ன கேட்பாங்க, ஆர்டர் ஆஃப் எரர் இன் சிம்சன்ஸ் ரூல் இஸ் ஹெச் பவர் 4, ஓகேங்களா? ஸோ எரர்னா இ இஸ் லெஸ் தென் மைனஸ் ஹெச் பவர் 4/180 பி மைனஸ் ஏ, ஆர்டர் இஸ் ஹெச் பவர் 4. எரரும் ஆர்டரும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆல் த ரூல், எல்லா ரூலுக்குமே. ஏற்கனவே நம்ம ட்ரபிசாய்டுலேயும் இதை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு இப்போ ஒரு நோட் பார்க்கலாம். நோட் 1, சிம்சன்ஸ் 1/3 ரூல் இஸ் த நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ் ஷுட் பி ஈவன். ஸோ இந்த நோட் 1 பாருங்களேன், சிம்சன்ஸ் 1/3 ரூலில் இன்டர்வல் என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, ஷுட் பி டிவைடட் இன்ட்டு ஈவன் நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ். ஸோ இப்போது இந்த கொஸ்டினில் வந்து வாட் இஸ் த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் இன்டர்வல்ஸ் ஆஃப் சிம்சன்ஸ் ரூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்ம இந்த ஆன்சர் எழுதணும். இன் சிம்சன்ஸ் 1/3 ரூல், த நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ் ஷுட் பி ஈவன் அப்படின்னு எழுதணும், சரிங்களா? நோட் 2 பாருங்கள், சின்ஸ் த என் பாயிண்ட் ஆர்டினேட்ஸ் ஒய் நாட் அண்ட் ஒய்என் ஆர் இன்க்ளூடட் இன் சிம்சன்ஸ் 1/3 ரூல், இட் இஸ் கால்டு க்ளோஸ்டு ஃபார்முலா. நோட் 2 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் சிம்சன்ஸ் ரூல் வந்து க்ளோஸ்டு ஃபார்முலான்னு சொல்கிறாங்க? ஏன் க்ளோஸ்டு ஃபார்முலான்னு சொல்கிறாங்கன்னா, அதில் வந்து லாஸ்ட் பாயிண்ட் அதாவது எண்ட் பாயிண்ட் ஒய் நாட்டு ஒய்என்னும் ஃபார்முலாவில் இன்க்ளூட் ஆகிறதால சிம்சன்ஸ் 1/3 ரூல் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, க்ளோஸ்டு ஃபார்முலான்னு சொல்கிறாங்க. ஒய் சிம்சன்ஸ் ரூல் இஸ் கால்ட் இட் அஸ் க்ளோஸ்டு ஃபார்முலா அப்படின்னு கேட்டாங்கன்னா, நோட் 2 எழுதணும், ஓகேவா? நோட் 3 பாருங்கள், த சிம்சன்ஸ் ரூல் வில் கிவ் எக்ஸாக்ட் ரிசல்ட் வென் வி ஆர் டிக்ரீஸிங் த இன்டர்வல் ஹெச். ஸோ இந்த இன்டர்வல் இருக்கு இல்லைங்களா, ஹெச்ன்ற இன்டர்வலில் வந்து நம்ம டிக்ரீஸ் பண்ணும்போது ரூல், சிம்சன்ஸ் ரூல் என்ன செய்யுது, வில் கிவ்ஸ் எக்ஸாக்ட் ரிசல்ட் ஆஃப் த கிவன் இன்டக்ரேஷன். ஸோ வென் த சிம்சன்ஸ் ரூல் வில் கிவ் எக்ஸாக்ட் ரிசல்ட் அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, நீங்கள் நோட் 3 எழுதணும், த சிம்சன்ஸ் ரூல் வில் கிவ் எக்ஸாக்ட் ரிசல்ட் வென் வி ஆர் டிக்ரீஸிங் த இன்டர்வல் ஹெச். ஸோ இது எல்லாமே வந்து சிம்சன்ஸ் ரூலோட பேசிக் திங்ஸு. இதில் எல்லாமே 2 மார்க் கொஸ்டின்ஸில் இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் சம், எவல்வேட் இன்டெக்ரல் 0 to 1 டிஎக்ஸ் பை 1 + x யூசிங் சிம்சன்ஸ் ரூல், டேக் ஹெச் ஈக்குவல் டு 1/6. கொஸ்டின் வந்து யூசிங் சிம்சன்ஸ் 1/3 ரூல், டேக் ஹெச் ஈக்குவல் டு 1/6 கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இப்போ அதை வச்சு தான் ப்ராப்ளம் போட போகிறோம். நமக்கு நல்லா தெரியும், இன்டெக்ரேஷனில் டிஎக்ஸ் தவிர்த்து மீதி என்ன இருக்கோ அதுதான் நம்முடைய ஒய், தட் மீன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ அதை ஒய்யை வச்சுக்கிட்டு கிவன் ரேஞ்ச் ஷுட் பி டிவைடட் இன்ட்டு ஈவன் நம்பர் ஆஃப் சப் இன்டர்வல்ஸ், அங்கே ஹெச் 1/6ன்னு. அப்போ அந்த ஹெச் வந்து 1/6 யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய எக்ஸ் டேட்டா எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஒய் எழுதிக்கலாம், ஒய் ஈக்குவல் டு 1/1 + x விச் இஸ் நத்திங் பட் எஃப் ஆஃப் எக்ஸு. ஸோ இப்போது நம்ம இன்டர்வல் பாருங்கள், 0 to 1 இருக்குது. 0 to 1 ஹெச் வந்து 1/6 கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸ் டேட்டாவை கண்டுபிடிக்க போகிறோம், ஏன்னா இன்டெக்ரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட்டு 0 ப்ளஸ் 1/6, ஓகேவா? அடுத்தது 1/6 ப்ளஸ் 1/6 2/6, 2/6 ப்ளஸ் 1/6 3/6, 3/6 ப்ளஸ் 1/6 4/6, 5/6, 6/6 வந்து 1. ஸோ நம்ம அதோடு நிறுத்திடணும், ஏன்னா நம்மளோட அப்பர் லிமிட் பார்த்திங்கன்னா 1. அடுத்தது எக்ஸோட ஒவ்வொரு வேல்யூம் கொண்டு வந்து இந்த ஒய் ஈக்குவல் டு 1/1 + x சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ நமக்கு கிடச்சிடும். இப்போ எக்ஸ் 0 சொன்னாக்கா 1/1 + 0 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஒய் 1. அதே மாதிரி எல்லா வேல்யூஸையும் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணணும், ஓகேவா? இப்போ எக்ஸோட வேல்யூ எக்ஸ் நாட்டில் தொடங்கி x6 முடியுது. அதே மாதிரி கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ ஒய் நாட் ஒய் 1 ஒய் 2 ஒய் 3 ஒய் 4 ஒய் 5 ஒய் 6 முடியுது, ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து
x data, y data, இது எல்லாமே நம்ம basic things எழுதியாச்சு. இப்போ நம்ம formula எழுதிட்டு values substitute பண்ணனா நமக்கு தேவையான integration ஓட answer நமக்கு கிடைச்சிரும். ஓகேங்களா? By Simpson's 1/3 rule, எப்பவுமே எந்த ரூல் ஆகட்டோ ரிசல்ட் ஆகட்டோ ஃபார்முலா எது நீங்கள் யூஸ் பண்ணாலும் அதை கம்பல்சரியாக எழுதுங்க. ஃபார்முலாவுக்கு கண்டிப்பாக மார்க் உண்டு. ஓகேங்களா? ஸோ x நாட் டு xn f ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? ஹெச் பை த்ரீ இன்ட்டு ஒய் நாட் ப்ளஸ் ஒய்என் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு ஆட் ஆர்டினேட்ஸ் ஒய் ஒன் ஒய் த்ரீ ஒய்என் மைனஸ் ஒன். ஓகேங்களா? ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் ஒய்என் மைனஸ் ஒன் ப்ளஸ் டூ இன்ட்டு ஈவன் ஆர்டினேட்ஸ் ஒய் டூ ஒய் ஃபோர் எக்ஸெட்ரா ஒய்என் மைனஸ் டூ. இந்த க்வெஸ்சனில் நம்மளோட ஒய் நாட் வேல்யூ ஒய் வேல்யூஸ் பாருங்கள். ஒய் நாட்டில் தொடங்கி ஒய் சிக்ஸில் முடியுது, எக்ஸ் நாட்டில் ஸ்டார்ட் ஆகி எக்ஸ் சிக்ஸில் முடியுது. ஸோ என் ஈக்குவல் டு சிக்ஸு. ஓகேங்களா? ஸோ ஃபார்முலா படி பார்த்தீங்கன்னா என் ஈக்குவல் டு சிக்ஸ்ன்னு வரதால ஒய் நாட் ப்ளஸ் ஒய்என் பதில் இந்த க்வெஸ்சன் நமக்கு என்னன்னு வரணும்? ஒய் நாட் ப்ளஸ் ஒய் சிக்ஸ்ன்னு வரும். புரியுதுங்களா? ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன செய்யலாம், ஃபார்முலா கூட திருப்பி மாற்றி எழுதிக்கலாம் இந்த சம்முக்கு ஏற்றபடி. எப்படி? ஹெச் பை த்ரீ இன்ட்டு ஒய் நாட் ப்ளஸ் என்னுக்கு பதில் நம்ம சிக்ஸு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ ஒய் நாட் ப்ளஸ் ஒய் சிக்ஸ்ன்னு வரும். ஓகேவா? ஒய் நாட் ப்ளஸ் ஒய் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு ஆர்டினேட்ஸ் என்னென்னு பாருங்கள் ஒய் ஒன் ஒய் த்ரீ ஒய் ஃபைவ். ஓகேங்களா? ஒய் ஒன் ஒய் த்ரீ ஒய் ஃபைவ் வரும். ஈவனுக்கு வந்து ஒன்லி ஒய் டூவும் ஒய் ஃபோரும் வரும். ஸோ பெட்டர் நம்ம டு அவாய்ட் த மிஸ்டேக் நம்ம ஃபார்முலா இந்த க்வெஸ்சனுக்கு ஏற்றபடி ஒருக்கா எழுதிடலாம். ஸோ ஃபோர் இன்ட்டு ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் த்ரீ ப்ளஸ் ஒய் ஃபைவ் ப்ளஸ் டூ இன்ட்டு ஒய் டூ ப்ளஸ் ஒய் ஃபோர். ஓகேங்களா? நான் ஈவன் ஆர்டினேட்ஸ் எழுதணும்னு சொல்லி ஒய் சிக்ஸை இன்க்ளூட் பண்ணிடக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒய் சிக்ஸு என் பாயிண்ட்டு எழுதியாச்சு. ஓகேங்களா? ஸோ ஒய் டூ ப்ளஸ் ஒய் ஃபோர். இப்போ எல்லா வேல்யூஸும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்மளோட ஆன்சர் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எல்லா வேல்யூம் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஹெச்சோட வேல்யூ பாருங்கள், ஒன் பை சிக்ஸு. ஆல்ரெடி இங்கே ஒரு த்ரீ இருக்குது. ஸோ சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன். ஒன் பை எயிட்டீன் இன்ட்டு ஒய் நாட் ப்ளஸ் ஒய் சிக்ஸ். ஒய் நாட் ஒன்று ஒய் சிக்ஸ் வந்து பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு ஒய் ஒன் வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் ஃபைவ் செவன். ஒய் த்ரீ ஜீரோ பாயிண்ட் ட்ரிபிள் சிக்ஸ் ப்ளஸ் ஒய் ஃபைவ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் ஃபைவ். ஓகேவா? ப்ளஸ் டூ இன்ட்டு ஒய் டூ ப்ளஸ் ஒய் ஃபோர். ஒய் டூ வந்து ஜீரோ பாயிண்ட் செவன் ஃபைவ் ப்ளஸ் ஒய் ஃபோர் வந்து ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ். எல்லா வேலையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ கால்குலேட்டரில் இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா நம்மளுடைய ஆன்சர் என்ன வருதுன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் டூ எயிட். ஸோ கிவன் இன்டெக்ரேஷனோட ஆன்சர் வந்து இன்டெக்ரல் ஜீரோ டு ஒன் டிஎக்ஸ் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் நைன் டூ எயிட். இதுதான் இந்த கிவன் இன்டெக்ரேஷனோட ஆன்சர் பை யூஸிங் சிம்சன்ஸ் ஒன் பை த்ரீ ரூல். ஓகேங்களா? ஸோ சிம்சன்ஸ் ஒன் பை த்ரீ ரூல் எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா? அடுத்த சம் போகலாமா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒய் எழுதுறீங்க. ஒய் எழுதிட்டு அந்த ரேஞ்சை டிவைட் பண்ணுறோம் ஹெச்ஐ யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் எக்ஸோட வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூஸை கண்டுபிடிக்கிறோம். இங்கே ரேஞ்ச் ஜீரோ டு ஒன். ஸோ ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகி ஒன் பை சிக்ஸ் ஆட் பண்ணி ஆட் பண்ணி ஒன் வரைக்கும் கொண்டு வந்து எழுதணும், ஏன்னா அப்பர் லிமிட் ஒன்று. ஒவ்வொரு வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஒயில், கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ கிடச்சிரும். அடுத்தது ஃபார்முலா எழுதிட்டு எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா தேவையான இன்டெக்ரேஷனோட ஃபைனல் ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கிவன் இ பவர் ஜீரோ ஈக்குவல் டு ஒன், இ பவர் ஒன் ஈக்குவல் டு டூ பாயிண்ட் செவன் டூ, இ பவர் டூ ஈக்குவல் டு செவன் பாயிண்ட் த்ரீ நைன், இ பவர் த்ரீ ஈக்குவல் டு டுவெண்ட்டி பாயிண்ட் ஜீரோ நைன், இ பவர் ஃபோர் ஈக்குவல் டு ஃபிஃப்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ஜீரோ. யூஸ் சிம்சன்ஸ் ரூல் டு ஃபைண்ட் அண்ட் அப்ராக்சிமேட் வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் ஜீரோ டு ஃபோர் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ். ஆல்சோ கம்பேர் த ரிசல்ட் வித் த எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் த இன்டெக்ரல். க்வெஸ்சன் பார்த்தீங்களா? க்வெஸ்சனில் வந்து இ பவர் எக்ஸில் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி இன்டெக்ரல் ஜீரோ டு ஃபோர் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்ச பிறகு ஆர்டினரி இன்டெக்ரேஷனில் இதோட வேல்யூ நம்ம கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ் டேட்டா ஒய் டேட்டா என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் பார்க்கலாம். இப்போது இந்த க்வெஸ்சனில் பாருங்கள், இன்டெக்ரேஷன் இன்டெக்ரல் ஜீரோ டு ஃபோர் இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இ பவர் எக்ஸு எக்ஸுன்ற இடத்துல இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? ஜீரோ இருக்குது. அடுத்தது ஒன் டூ த்ரீ ஃபோர்னு இருக்குது. அப்போது நம்மளோட எக்ஸ் டேட்டா எதுவாக இருக்கணும்னா ஜீரோ ஒன் டூ த்ரீ ஃபோர், இதுதான் நம்மளோட எக்ஸ் டேட்டாவாக இருக்கணும். புரியுதுங்களா? எப்படி எக்ஸ் டேட்டா எழுதுகிறோம்? இ பவர் எக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்மளுடைய எக்ஸ் டேட்டா. ஸோ இந்த க்வெஸ்சனில் இ பவர் ஜீரோ இருக்குது, ஒன்று இருக்குது, டூ இருக்குது, த்ரீ இருக்குது, ஃபோர், அதான் நம்மளோட எக்ஸ் வேல்யூஸ்.
இப்போ கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூஸ் எழுதணும். எப்போவுமே நான் சொல்லியிருக்கேன், இன்டக்ரேஷனில் டிஎக்ஸ் இல்லாமல் இருக்கிறது தான் நம்மளுடைய ஒய். அப்போ ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ், ஒய் ஈக்குவல் டு இ பவர் ஜீரோ ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோவுக்கு ஒய்யோட வேல்யூ ஒன்றுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அடுத்த வேல்யூ எக்ஸ் ஒன்றுன்னா அடுத்தது 2.72 ஒய். ஓகேவா? அப்போ எல்லா வேல்யூஸும் எடுத்து எழுதிடலாம். இப்படி தான் நம்மளுடைய எக்ஸ் வேல்யூஸும் ஒய் வேல்யூஸும் நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? கொடுத்துருக்க டேட்டாவிலிருந்தே எக்ஸ் டேட்டா ஒய் டேட்டாவை டைரெக்டாக கொடுக்காம கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ எல்லா வேலையும் எழுதிட்டோம் நம்ம. இதில் கூட நீங்கள் ஃபார்முலா கரெக்டாக அப்ளை பண்ணணுன்னா பெட்டர் நீங்கள் என்ன எழுதணுன்னா இந்த ஒய்யில் போயிட்டு ஒய் நாட், ஒய் ஒன், ஒய் டூ, ஒய் த்ரீ, ஒய் ஃபோர்னு எழுதிடுங்க. ஓகேவா? ஸோ இன்டெக்ரல் 0 to 4 இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஹெச் பை த்ரீ. ஹெச் வந்து இங்கே என்னன்னு பாருங்கள், கரஸ்பாண்டிங் வேல்யூஸ் ஆஃப் எக்ஸில் போய் போயிட்டு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த எக்ஸ் டேட்டா 1 - 0, 2 - 1, 3 - 2, 4 - 3 எல்லாமே ஈக்குவல் இன்டர்வல் 1. ஓகேங்களா? ஸோ 1/3 வரும். ஒய் வேல்யூஸ் பாருங்கள், ஒய் நாட் டு ஒய் ஃபோர் வரைக்கும் இருக்குது. அப்போது ஃபஸ்ட் வேல்யூ லாஸ்ட் வேல்யூ, ஒய் நாட் ப்ளஸ் ஒய் ஃபோர் ப்ளஸ் 2 × ஈவன் ஆர்டினேட்ஸ். ஈவன் ஆர்ட்ஸே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருக்குது, ஒய் டூ மட்டும்தான் இருக்குது. ப்ளஸ் 4 × ஆட் ஆர்டினேட்ஸ், ஒய் ஒன், ஒய் த்ரீ. ஓகேங்களா? ஸோ ஒய் ஒன் ப்ளஸ் ஒய் த்ரீ, ஹெச் பை த்ரீனே போட்டுங்க. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஹெச் வந்து 1, 1/3, ஒய் நாட் 1 ப்ளஸ் ஒய் ஃபோர் 54.60 ப்ளஸ் 2 × 7.39 ப்ளஸ் 4 × 2.72 ப்ளஸ் 20.09. இப்போ எல்லா வேல்யூஸையும் கால்குலேட்டரில் அப்ளை பண்ணிங்கன்னா இன்டக்ரேஷனோட ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 53.873. இதான் நம்முடைய கிவன் இன்டக்ரேஷனோட ஆன்சர் பை யூஸிங் சிம்சன்ஸ் ரூல். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த க்வெஸ்சன் முடிஞ்சிடுச்சு. க்வெஸ்சனில் பாருங்கள், கம்பேர் த ரிசல்ட் வித் தி எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் த இன்டக்ரல் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆல்சோ கம்பேர் த ரிசல்ட் வித் தி எக்ஸாக்ட் வேல்யூ ஆஃப் தி இன்டக்ரல். ஸோ பை ஆக்சுவல் இன்டக்ரேஷன், நார்மலாக இன்டக்ரேஷனில் இதோட வேல்யூ என்னவாக இருக்குன்னு பார்க்கலாம். இன்டக்ரல் 0 to 4 இ பவர் எக்ஸ் டிஎக்ஸை இன்டக்ரேட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணுங்கள், ரெண்டு ஆன்சரும் ஈக்குவலாக வருதா? கண்டிப்பாக மோரலஸ் எப்படி தான் இருக்கணும், ஈக்குவலாக தான் இருக்கும். பை ஆக்சுவல் இன்டக்ரேஷன் இன்டக்ரல் 0 to 4 இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ், இ பவர் எக்ஸோட இன்டக்ரேஷன் இ பவர் எக்ஸ், லிமிட் 0 to 4, அப்பர் லிமிட் 4, லோவர் லிமிட் 0. ஸோ இ பவர் 4க்கு கால்சி ஆன்சர் பார்த்திங்கன்னா 54.5981 வருது. இ பவர் 0 வேல்யூ வந்து 1 நமக்கு. ஸோ ஃபைனல் ஆன்சர் பார்த்திங்கன்னா 53.598. கண்டிப்பாக ரெண்டு வேல்யூ எப்படி இருக்குது பாருங்கள், மோரலஸ் ஈக்குவலாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 0.4 இன்டக்ரல் 0 to 4 இ பவர் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 53.598. இதுதான் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ண சொன்னது நம்மளை. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ரூல் படி, செகண்ட் வந்து பை ஆக்சுவல் இன்டக்ரேஷன். ஓகேங்களா? இதான் வந்து சிம்சன்ஸ் 1/3 ரூல். இதில் இந்த சம்மில், செகண்ட் சம்மில் மட்டும் கொஞ்சம் டேட்டா டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.